ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி அல்குதா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான குகையை பற்றின தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். முத உள்ளே நுழைஞ்ச உடனே கண்ணாடி பெட்டிக்குள்ளே இந்த கேவோட சின்ன மாடல் தான் உள்ளே பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரியவங்களுக்கு 7.5 ரியால்ஸும் சின்ன பசங்களுக்கு 3.5 ரியாலும் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. இந்திய மதிப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபாய் வரும் ஒரு ஆளுக்கு. இது ரிசப்ஷனுக்கு முன்னாடியே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு இதில் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணி வந்துடணும். இல்லை அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ரிசப்ஷனை கடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு அருங்காட்சியகமும் இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இந்த கேவிங்கும் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக எந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹோர்டிங்கில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. டிக்கெட் வாங்குறவங்க எல்லாரையும் ஒரே சமயத்தில் அவங்க அனுப்பிட மாட்டாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட பேட்ச் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களாக அவங்க உள்ளே அனுப்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இங்கே ட்ரெயின் வசதியுமே இருக்குது. வேணும் அப்படின்னா ட்ரெயினில் போகலாம். ஆனால் இந்த சமயம் நாங்கள் போன சமயத்தில் ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகலை. இந்த இடத்துல இருந்து இந்த கேவுக்கு போகிறதுக்கு ஹார்ட்லி 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் ட்ரெயினில் போகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இப்போ வயசானவங்க கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வர்ற சமயத்தில் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலுமே ரொம்ப பக்கம்தான், நடந்து போயிடலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் கல்ஃப் அப்படின்றதுனால பாலைவனமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பசியல் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் மஸ்கட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 186 கிலோமீட்டர் 2.5 மணி நேரம் டிரைவ் பண்ணி நிஸ்வா ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேவுக்கு ஈஸியாக வந்துடலாம். ரெண்டு சைடுமே மலைகள் சூழ்ந்து இருக்கிறதுனால பாருங்கள் பாறைகள் தான் எல்லா இடத்துலையும் நிறைய இருக்குது. இந்த கேவை வந்து 2005வது வருஷம் பப்ளிக்காக இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரெயினில் வர்றதா இருந்தால் உங்களை இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பேட்ச் போகிறதுக்கும் 40-45 நிமிஷத்துக்கும் அவங்க டைம் எடுத்துப்பாங்க. ரொம்ப சீக்கிரமாக யாராவது கேவை பார்த்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே சேர் கூட இருக்குது. 2005வது வருஷம் இவங்க இது ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஊடையில் வந்து ரெனவேட் பண்ணி இந்த நம்ம போகிற பாதை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சிமெண்ட்டு தர மாதிரி இவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போது நம்ம உள்ளே போக போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20-25 டிகிரி தான் உங்களுக்கு வெப்பநிலை நல்லா தெரியுது உள்ள. ஏன்னா இது வந்து 65 மீட்டர் ஹையில் நம்மளுக்கு இந்த குகை இருக்கிறதுனால ஒரு வித புழுக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. இப்போது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இதை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் முதல்ல யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் ஒரு ஆடு மேய்க்கிறவர் 1960வது வருஷம் வந்து இந்த கண்டுபிடிச்சதாக அவ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இந்த குகையை வந்து கண்டுபிடிச்சு இதோட எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்ட்டு ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் இது வந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது அப்படின்ட்டு தான் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக 2005வது வருஷம் இந்த குகையை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இப்போது நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக மேலே போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த பாறைகள் எல்லாம் காட்டுறதுக்கு கைடு கூட வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எந்த வழியாக போயிட்டு எந்த வழியாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு பாறைகளோட அதோட தனித்துவத்துக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பாறைகளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த பாறைகள் எல்லாமே ஒரே சமயத்தில் ஃபார்ம் ஆனது கிடையாது. இது பாறைகள் இடுக்கல் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை தண்ணி வந்து ஊறி ஒவ்வொரு மாதிரியான ஃபார்மேஷனில் அது எடுத்திருக்குது. எல்லாமே சுண்ணாம்பு கற்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லைம் ஸ்டோனில் தான் இது எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த ஃபவுண்டனுமே அவங்களா ஆர்டிஃபிஷியலாக இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கே அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஒவ்வொரு பாறைகளுமே ஒவ்வொரு விதமாக எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு பாருங்கள்.
எல்லாத்துக்கும் ரெயிலிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலுமே அங்கே சேரெல்லாம் இருக்குது. இது ஒரே பாறையில் இருந்தது கிடையாது, உள்ளே நீங்கள் நல்ல கேப் ரெண்டு சைடுமே நல்லா பார்க்கலாம், இடைவேளிகள் நிறைய இருக்குது. இங்கே ஒரு சில பாறைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கலர்லேயே இருக்குது, ஜஸ்ட் கட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் மூணு சைடில் இருந்து பார்க்கும்போது மூணு டிஃப்ரெண்ட் கலர்லேயே கூட பாறைகள் இருக்குது, அதுவுமே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. இது நீங்கள் நடந்து போகும்போது எல்லா இடத்துலையுமே அவங்க போர்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. சில இடத்துல ஸ்லிப்பரியாக இருக்கும், கையை நல்லா பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி பாறைகள் வந்து உங்கள் தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் வந்து நீங்கள் நடக்கும்போது கொஞ்சம் தலையை குனிஞ்சிட்டு போங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது ஏறி இறங்கி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே போயிடலாம். இந்த குகையை பார்க்குறதுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்லயே அங்கே ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம இது குகைக்கு உள்ளே அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவலு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் முதலே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. மீதி இருக்கிற எல்லா பாறைகளுமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த குகையில் வந்து சிங்கம் போல் ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த பாறையை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு வந்து அந்த சிங்கம் கர்ஜிக்கிற அந்த வாய்ஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க, பாருங்கள் தெரியுது, இதுதான் அது. இந்த சிங்கம் முகம் வந்து அப்படியே மேலே பார்த்துட்ருக்கிற மாதிரி அந்த ஃபார்ம் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ இந்த இது தான் மெயின் அட்ராக்ஷனாக இங்கே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பாறைகள் வந்து ஒன்றொன்றும் ஃபார்ம் ஆகிறதுக்கு குறைஞ்சது 100லேருந்து 150 வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு குகை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உள்ளே இருக்கிற ஃபார்மேஷனுக்கு தகுந்த மாதிரி லைட் எஃபெக்ட் அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம பிளைண்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை இல்லாத மீன்களை தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த குகைக்குள்ளேயே 4 ஏரி இருக்குது, அதை 3 வந்து மூடிட்டு ஒரே ஒரு ஏரியை மட்டும் இந்த ஆளுங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து 800 மீட்டர் நீளம், 10 அடி அகலம், 15 மீட்டர் வந்து ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலையுமே 2-3 வவ்வால் பார்த்தோம், அது கரெக்டாக கேப்சர் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் பீட்டில், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, இந்த 4 உயிரினங்களுமே இதில் இருக்குது. இப்போ இந்த மொபைலில் வச்சு நம்மளோட அந்த பிளைண்ட் ஃபிஷ்ஷை கரெக்டாக ஸ்பாட் பண்ணி வீடியோ எடுக்க முடியலை. இதே இது மேலே அருங்காட்சியகத்தில் பிளைண்ட் ஃபிஷ் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் யாராவது மஸ்கட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குகையை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, இது ஒரு நல்ல லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடியுது. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.